கோடி மாதிரி ஒன்று எங்க இங்கிருந்து பொருளை யார காணும். நீ எங்க இருக்க? யார் அது பிள்ளையார பூட்டி வச்சிருக்கிறது? ரிலீஸ் பண்ணிடமா. கொஞ்சம் உனக்கு கொடுத்து எடுக்கட்டுமா? எனக்கு என்ன பிள்ளையார கொடுக்குற மாதிரி கொடுத்து எடுக்கிற மாதிரி எடுக்கலான்னு பார்க்குறியா? நீ மட்டும் அப்பா அம்மா அண்ணன் தம்பின்னு ஒரு டைப்பை உக்காந்துருக்க. என்னை பற்றி நினச்சி பார்த்தியா? நான் நினச்சி பார்க்குறேன். ஒவ்வொரு தடவை நிலாவை பார்க்கும்போது அதை காட்டி காட்டி சோறு விட்டு அம்மா இல்லையேன்னு நினச்சி பார்க்குறேன். ஆசைப்பட்ட பொருளெல்லாம் வாங்கி தரத்துக்கு எல்லாருக்கும் அப்பா இருப்பாங்க. எங்க அப்பா எங்க இருக்காரு, எப்படி இருக்காருன்னு நினைச்சு பாக்குறேன். கணேசா, மனுஷ செத்தாலும் வாழ்ந்தாலும் நாலு பேர் வேணும்னு சொல்லுவாங்க. நாலு பேரை மொத்தமா பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அந்த மாதிரி ஃப்ரெண்ட் இல்லையு நினைச்சு பாக்குறேன். மனசு கிழிஞ்சு கதறி கண்ணீர் விடுறப்போ அதை துடைக்கிறதுக்கும், மனசு சந்தோஷமா ரெக்க கட்டி பிறகுறப்போ ஆசையோட கட்டி பிடிச்சுக்கிறதுக்கும் எனக்கு ஒரு பொண்டாட்டி இல்லையேன்னு நினைச்சு பாக்குறேன். கணேசா, எங்க அப்பா கணேசா எல்லாருக்கும் கரெக்டா விதி எழுதிட்டு எனக்கு மட்டும் சதி பண்ணிட்டியே. இந்த வழியெல்லாம் பரவாயில்ல பிள்ளையார. என்னை பாக்குற யாரும் என்னை மனுஷனா கூட மதிக்க மாட்டேன்றாங்க. அழுகி போய் கப்பு அடிக்கிற போன மாதிரி நினைக்கிறாங்க. எல்லாரும் பயந்து ஓடுறாங்க. அதனால தான் எல்லாரும் இந்த சதா சதா நினச்சி பார்க்கணும். நான் ஜாலியாக இருக்கணும், அவங்க பாக்கெட் எல்லாம் காலியாக இருக்கணும். என்ன கண்ணேசா? சாரி கண்ணேசா, உனக்கு முன்னாடி குடிக்கிறேன்னு பார்க்குறியா? நான் குடிக்கிறேன், ஆனால் நீ எல்லாருக்கும் நல்லது பண்ணுற மாதிரி நடிக்கிற. நான் சொல்கிறதெல்லாம் கேட்டுச்சா? நான் சொன்னது கேட்கலையா? இரு, உன் காது வந்து சொல்கிறேன். இப்போ சொல்கிறது கேட்குதா? சும்மா இருங்க. என்ன குடிச்சிட்டு வந்ததுக்கு வந்து குரலாம் மாற்றி பேசுறியா? சும்மா இருங்கன்னு சொல்கிறேன்ல. இது உன் குறையே இல்லை, ஏதோ பெண் குரல். அதுவும் ஒரு பெண் குரல். நான் உன்கிட்ட வந்து அப்புறம் பேசிக்கிறேன். நீ முன்னாடி வச்சுக்கிட்டு இங்க வந்து கும்மாளம் பண்றீங்க? தெரியாது, தப்புதாங்க. பொருளை மட்டும் பிராக்கெட் போடுற என்னையே பொறுக்கின்னு சொல்றாங்க. இந்த பொண்ணை பிராக்கெட் போடுறவன என்னடா சொல்லணும்? இனிமே உங்க ரெண்டு பேரும் இந்த பக்கம் பார்த்தேன் போ. என்ன சார் சிரிக்கிறீங்க? சிரிக்காம வேற என்ன சார் பண்றது? சார், இந்த பயம் இருக்க அது வளர செடியில சுடு தண்ணி ஊத்துற மாதிரி. சார், நமக்கு எதிரிங்களே தேவல சார். பயம் ஒண்ணு போதும் சார், நம்ம லைஃப் டோட்டலா ஸ்பாயில் பண்ணி விட்டுறோம் சார். இப்ப என்னையே எடுத்துங்கள, கோர்ட்ல எவனாவது தாய் சொன்னு வச்சுங்க, டக்குன்னு வால்யூமை கம்மி பண்ணிடுவேன். அதை விடுங்க, இப்ப எதுக்காக வர சொன்னீங்க? காலையில பேங்க்ல இருந்து ஆள் வந்திருந்தாங்க. இங்க வேலை பாக்குறவங்க அத்தனை பேர் முன்னாடியும் என்ன அவமானப்படுத்திட்டாங்க வக்கீல்.
இந்த ஆபீஸை உருவாக்குறதுக்கு எத்தனை நாள் மழையில நனைஞ்சு வெயில்ல காஞ்சு சாப்பாடு தூக்கம் இல்லாம கஷ்டப்பட்டிருப்பேன். இந்த பில்டிங்ல எத்தனை செங்கல் இருக்குன்னு என்னன்னா அத்தனை நாள் நான் கஷ்டப்பட்டிருப்பேன்னு தெரியும். எந்த மரியாதைக்காக இவ்வளவு நாள் நான் கஷ்டப்பட்டு காத்திருந்தனோ அந்த மரியாதைய ஒரே நிமிஷத்துல காத்துல பறக்க விட்டுட்டாயா அந்த பேங்க் மேனேஜர். வாங்கின பணத்தை செட்டில் பண்ணு இல்லனா ஆபீஸ உடனே வெக்கேட் பண்ணுன்னு சொல்லிட்டான். சரி இப்ப என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? முடிவு பண்ணிட்டேன் வக்கீல், 30 நாள்ல அவன் கடன் அடைச்சிடணும்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன சார் மறுபடியும் குழப்பறீங்க? எப்படி கடன் அடைப்பீங்க? வீட்டை வித்துதாயா? அதுக்கு தேவையான ஏற்பாடுகளை நீங்க தான் இப்ப பண்ணணும். சரியா போச்சு. நீங்க வாங்கின கடன் அடைக்கணும்னு சொல்றீங்க, அது நியாயம். ஆனா வீட்டை விக்கணும்னு சொல்றீங்களே, அது எந்த விதத்துல சார் நியாயம்? சார் நம்ம கட்டினது மாளிகையா இருந்தாலும் குடிசையா இருந்தாலும் இடம் யார் பேர்ல இருக்கோ அவங்களுக்கு தானே சார் சொந்தம். என்ன சொல்றீங்க? உங்களுக்கு புரியற மாதிரி சொல்றேன். காதலிச்சு கல்யாணம் பண்ணது உங்க அக்கா, உங்க மாமாவும் பெரிய பெரிய வெளிநாட்டு பிசினஸ் பண்ணி உங்க அக்காவை நல்லபடியா தான் வச்சிருந்தாரு. யார் கண்ணுபடுதோ தெரியல, உங்க அக்கா திடீர்னு மண்டையை போட்டுச்சு. பாவம், அந்த பொண்ணு அனாதை ஆயிடுச்சு. உங்க மாமாவும் பெரிய பெரிய பிசினஸ் பண்ணதால அவரும் வெளிநாட்டுல தங்கிட்டாரு. அவருடைய கெட்ட நேரம் கேன்சர் வந்து திடீர்னு அவரும் இறந்து போயிட்டாரு. அதே மாதிரி அது வரைக்கும் சும்மா இருந்த நீங்க அந்த பிசினஸையும் வளர்த்தீங்க, உங்க அக்கா பொண்ணையும் வளர்த்தீங்க. நான் இல்லன்னு சொல்ல, ஆனா உயிர்ல உங்க அக்கா புருஷன் என்ன எழுதி வச்சுக்கா தெரியுமா? என்ன படிக்கிறேன் கேளுங்க. என்னுடைய அசையும் சொத்துக்கள், அசையா சொத்துக்கள் அனைத்தும் என்னுடைய ஒரே மகளான ஜெனிஃபருக்கு மட்டுமே சேர வேண்டும். இந்த சொத்துக்கள் அனைத்தும் என் சுய உழைப்பால் சேர்த்ததாகும். கேட்டீங்களா? இதுதான் உயிர். அப்ப நான் எதுவும் சம்பாதிக்கலன்னு சொல்றீங்களா? நான் அப்படி சொல்ல சார். எங்க அக்கா புருஷன் சம்பாதிச்சது வெறும் 50,000 ரூபாய் சொத்து, ஆனா நான் சம்பாதிச்சது 5 கோடிக்கு மேல. சார் நமக்கு பிடிச்ச கோயிலுக்கு போறோம், நமக்கு பிடிச்ச கடவுளுக்கு போறோம், அங்க 2 நாளோ 1 நாளோ தங்குறோம். அதுக்காக அந்த கடவுளே நமக்கு சொந்தமாயிடுமா சார்? இல்ல அந்த கோயில நமக்கு எழுதி கொடுத்துருவாங்களா? நடக்கக்கூடிய காரியமா அது? ஆனாதான் கிடந்த அந்த பிள்ளைய எடுத்தீங்க, வளர்த்தீங்க, ஆளாக்குனீங்க. உங்க மாமா கொடுத்த 50,000 வச்சுக்கிட்டு போராடி இன்னைக்கு 200 பேரை வச்சுக்கிட்டு வேலை வாங்குறீங்க. இண்டஸ்ட்ரியிலே நம்பர் 1 இருக்கீங்க. அதுக்காக நான் உங்களை பாராட்டுறேன் இல்லன்னு சொல்ல. ஆனா சட்டத்தை பொறுத்த வரைக்கும் பத்திரத்துல என்ன இருக்கோ அதான் சார் பெஸ்ட், மத்ததெல்லாம் மொத்தம் வேஸ்ட். உங்க மாமா சாகும் போது அந்த பொண்ணுக்கு 5 வயசு இருக்கும் சார். இந்நேரம் அது மேஜர் ஆயிருக்கும். எந்த வெளிநாட்டுக்காரன் கூட என்ன டூயட் பாடிருக்கோம் யாருக்கு தெரியும்? நாளைக்கே ஒரு வெளிநாட்டுக்காரன் அழைச்சு வந்து உங்க கால விழுந்து, மாமா எங்க ரெண்டு பேரும் ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொன்னான்னு வச்சுங்க, நாளைக்கே அவன் எல்லாத்துக்கும் எம்டி ஆயிடுவான் சார். நீங்க எதுவுமே இல்லாம எம்டி ஆயிடுவீங்களே. சார் ஒரு கேஸ் ஜெயிக்கிறதும் தோக்குறதும் ஜட்ஜ்மெண்ட்ல தான் சார் இருக்கு, சென்டிமெண்ட்ல கிடையாது. நல்லா யோசனை பண்ணி ஒரு முடிவு எடுங்க, நான் வரேன். இந்த வண்டி ஓட்டியே வாழ்க்கை முடிஞ்சிரும் போல இருக்கு. மேடம் உட்காருங்க, போலாம். நீங்க ஒண்ணு ஓட தேவையில்ல, முதல்ல சாவி கொடுங்க. ஐயா வந்து என்ன சொல்றது? பாய் ஃப்ரெண்ட பாக்க போறேன்னு சொல்லி நான் வாங்கி கட்டிக்க போறேன். ஆனா சட்டத்தை பொறுத்த வரைக்கும் பத்திரத்துல என்ன இருக்கோ அதான் சார் பெஸ்ட், மத்ததெல்லாம் மொத்தம் வேஸ்ட். நாளைக்கே ஒரு வெளிநாட்டுக்காரன் அழைச்சிட்டு வந்து உங்க கால விழுந்து, மாமா எங்க ரெண்டு பேரும் ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொன்னான்னு வச்சுங்க, நாளைக்கே அவன் எல்லாத்துக்கும் எம்டி ஆயிடுவான் சார். நீங்க எதுவுமே இல்லாம எம்டி ஆயிடுவீங்களே. அக்கா பொண்ணு தாம் பேர்ல இருக்க சொத்தை உங்க பேர்ல உயிர் எடுத்து தரணும், இல்ல அவ உயிரை விடணும். ஒரு கேஸ் ஜெயிக்கிறதும் தோக்குறதும் ஜட்ஜ்மெண்ட்ல தான் சார், சென்டிமெண்ட்ல கிடையாது. உங்க அக்கா பொண்ணு தாம் பேர்ல இருக்க சொத்தை உங்க பேர்ல உயிர் எடுத்து தரணும், இல்ல அவ உயிரை விடணும்.
நான் ஊத்துறேங்க. இன்னும் கொஞ்சம் ஓடுறா. ஊத்தவே இருந்தாலும் போதுங்கிறான். என்ன செஞ்சாலுக்கு இன்னைக்கு இருங்க. போதுமா? இவ்வளவு மொதல் இருக்காந்தாலும் இந்த விஷயம் சொன்னா என்ன ஆக போதோ? ஐயா, ஒரு விஷயம், வெளியில போன ஜெனிபரம்மா இன்னும் வீட்டுக்கு வரல. என்னடா சொன்னா? யாரோ முக்கியமான ஆளை பார்க்க போறத சொன்னாங்க. எப்ப வருவான்னு சொன்னான்? அதை சொல்லவே இல்லைங்க ஐயா. என்ன முதலாளி, இதுக்கு போய் ஃபீல் பண்றீங்க? மெட்ராஸ்ல அட்ரஸ் கண்டுபிடிக்கிறது அவ்வளவு ஈஸியா? எப்படி வந்துடுவாங்க முதலாளி? அவ அமெரிக்காவில் வளர்ந்தவடா. ஆல் லாங்குவேஜஸும் அவளுக்கு அத்துப்படி. தனியா வருவாளா இல்ல துணையோட வருவாளான்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். வெளியில போன பொண்ணு விளக்கு வச்சதுக்கு அப்புறமும் வீட்டுக்கு வரலன்னா என்னடா அர்த்தம்? போன இடத்துல பிஸியா இருந்திருக்கணும். அதனாலதான் அவ என்ன ஈஸியா நினைச்சிருக்கணும். வட்டிக்கு வாங்கின பணமும் வயசுக்கு வந்த பொண்ணும் நாளாக நாளாக கஷ்டத்தை தாண்டா கொடுக்கும். ஆமாடா, இப்ப ரெண்டுமே சேர்ந்து எனக்கு கஷ்டத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. எந்த வேலைய சொன்னாலும் ஏன், எதுக்கு, எப்படி அப்படின்னு கேட்காம நான் சொல்றத மட்டுமே செய்யணும். அப்படி யாராவது ஆள் இருக்காங்களா? என்ன முதலாளி இவ்வளவு கேவலமா கேட்டீங்க? பணம் கொடுக்கறேன்னு சொன்னா போதும், எரிமலையில கிணறு வெட்டுவான். அது என்ன கிணறு? சூரியன்லயே குடிசை போடுவான், அதுவும் ஏசியோட. யாரு அது? சதாங்கிறது அவன் பேரு. அவன் வந்தா ஊரே பயப்படும். அவன் கேரக்டர் மத்தவங்களை காலி பண்ணணும், தான் ஜாலி பண்ணணும். ஆனா இந்நேரம் அவன் எங்க இருக்கான், எப்படி இருக்கான்?